அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஐஎன் வேர்ல்ட் ரெசிபீஸ். இன்றைக்கும் வந்து வீட்டில் இருந்தபடியே ஏர்ன் பண்ண இயலுமான மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, உங்கள் எல்லாருக்கும் மிச்சம் தேங்க்ஸை சொல்லிக்கொள்கிறேன். இந்த வீடியோவையும் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு உண்மையாகவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி நான் வந்து லேயர் ஜெலி புடிங் கொண்டு தான் செய்ய போகிறேன். இந்த புடிங் செய்கிறதுக்கு மூணு ஃப்ளேவரில் ஜெலி மூணு பேக்கெட் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எந்த பிராண்டில் என்ன கலர் வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளையிலும். நான் வந்து கஸ்டமர் சொன்ன மூன்று கலர் தான் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டாக நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஜெலியை தான் செஞ்சு கொள்ள போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி சுண்டு கப்பால் ரெண்டு சுடு தண்ணி ஊற்ற போகிறோம். ரெண்டுனால் நாங்கள் வந்து இதுக்கு ரெண்டரை தான் எப்பயுமே சேர்க்குற. ஆனால் இந்த ஜெலி வந்து சுருக்க செட் ஆக வேணும்டா, நீங்கள் வந்து ரெண்டு கப் ஊற்றிக்கொண்டால் போதும். ஃபுல்லாக ரெண்டு கப் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லாவே சூடாக வேணும் தண்ணி. இப்போ வந்து இதை ஒரு விஸ்கை வச்சு சரி, ஒரு ஸ்பூனை வச்சு சரி, நல்லாவே கொஞ்சம் கூட தூள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த ஒரு ஜெலி பேக்கெட் வந்து 100 கிராம் பேக்கெட் தான். அப்போ 100 கிராம் பேக்கெட்டுக்கு 250 ml நாங்கள் சுடு தண்ணி சேர்த்தா தான் அந்த கணக்காக நல்லாவே இருவி வரும். ஆனால் வந்து எங்களுக்கு டைமும் மிச்சமாக வேணும்ன்றனால இன்னும் கொஞ்சம் குயிக்காக இது செட் ஆகுறதுக்கு நாங்கள் வந்து 200 ml சேர்த்தா போதும். 200 ml சேர்க்குறேன்னா இந்த சுண்டு கப்பால் ரெண்டு சேர்த்திங்கன்னா தாராளமாக போதும். அப்போ எங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், பட்டுண்டு டக்குண்டு இருவிரும். இப்போ நான் வந்து கிரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் ஜெலியை தான் செஞ்சு கொள்கிறேன். நான் வந்து எனக்கு வார ஓர்டர்ஸ் எல்லாத்தையுமே டைம் எடுத்து ஷூட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சேனலில் வந்து நிறைய லேடிஸ் தான் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட வேலை எல்லாத்தையும் வச்சுட்டு வீடியோ பார்க்குறேண்டா, உங்களுக்கு அதில் ஒரு நாலேஜ் உண்டே எடுக்க இயலுமா இருக்க வேணும், அதோடு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க வேணும். உங்களாலேயும் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுத்து நிச்சயமாக ஏர்ன் பண்ணையிலும் அந்த நம்பிக்கையோடு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நான் வந்து ப்ளூபெரி ஃப்ளேவரையும் செஞ்சு கொண்டுட்டேன். பாருங்கள், மூணு பவுல் எடுத்து இந்த மாதிரி மூணு கலர், உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கஸ்டமர், நான் ஏற்கனவே சொன்னேன் கஸ்டமர் விருப்பமான கலர் தான் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து இன்னொரு சட்டி ஒன்று எடுத்து அதில் வந்து ஃப்ரெஷ் மில்க் 500 ml நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி மில்க் பவுடரை கூட 500 ml கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளையிலும். நான் வந்து 1/2 கப் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் வந்து 1/2 கப்புன்றக்குள்ள எவ்வளோன்ட்டு கேட்பீங்க, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பூனால் ஒரு 5 ஸ்பூன் போட்டிங்கன்றாலும் போதுமாகும் இன்ஷால்லா. அது நீங்கள் வந்து டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 20 கிராம், 500 ml 20 கிராம் ஜெலட்டின் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சுகரும் ஜெலட்டினும். அதோடு வந்து நான் 1/2 டீஸ்பூன் வெனிலா சேர்க்குறேன். வெனிலாவையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு நீங்கள் ஸ்டோவ் ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆன் பண்ணி இதை வந்து காய்ச்சி கொண்டீங்கன்னா பாலை வந்து நல்லா மேலக்கி கொதிச்சு வர்ற வரைக்கும், இது பாருங்கள் இந்த மாதிரி அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லாவே நீங்கள் காய்ச்சி இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லாவே ஆற விட வேணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் யோகட் கப் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி டிரான்ஸ்பேரண்ட் கப் தான் நான் எடுத்திருக்கிறேன். இதோட லிட்டும் வருது, இதையுமே வந்து நான் வந்து வாங்கி எடுத்திருக்கிறேன். இது வந்து நீங்கள் எவ்வளோன்ட்டு கேட்பீங்க, ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி விற்பாங்க. ஆனால் 5-10 ரூபா, 1-2 ரூபா டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தான் இது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 1 டேபிள் ஸ்பூனால் ஃபஸ்ட்டாக வந்து நான் ஜெலி சேர்க்குறேன். இது வந்து ஸ்ட்ராபெரி ஜெலி தான். இது வந்து நீங்கள் சூடாக ஃபஸ்ட் லேயரை நீங்கள் போட்டுக்கொண்டேன்னு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கப்ஸ் எல்லாத்தையும் கழுவி இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் அடுக்கிட்டு நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் ஃபஸ்ட்டாக நான் சேர்க்குறேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் நான் வைக்கிறேன், இது வந்து செட் ஆகுறதுக்காக. இது நல்லாவே செட் ஆக வேணும், ஒரு 15 மினிட்ஸ் போகும் இது செட் ஆகுறதுக்கு. அதோடு வந்து இன்னொரு டிரான்ஸ்பேரண்ட்டில் நான் வந்து கொஞ்சம் பட்டர் தடவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சும்மா கொஞ்சம் கூலாக்க வச்சுட்டு எடுத்திருக்கிறேன். இதுலேயும் வந்து நான் ஸ்ட்ராபெரி ஜெலியை வந்து சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்து எனக்கு இன்றைக்கி ஆர்டர் வந்தது வந்து 10 ஜெலி கப் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 10க்கு நான் செஞ்சுட்டு மீதி இருந்துச்சு. எப்படியுமே என் சின்னவங்க வந்து சரியான ஆசை இந்த புடினுக்கு, ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் வந்து இன்றைக்கி இந்த ஜெலியை வந்து செஞ்சு கொள்கிறேன். இப்போ நான் வந்து காய்ச்சின பாலை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஏன்டா இதில் வந்து லாஸ்ட்டாக சின்ன சின்ன துண்டுகள் இருக்கும் சீனியில், அதோட வந்து இது ஜெலி துண்டுகள் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வடித்தே சேர்த்துக்கொண்டீங்கன்னா நல்லா. இப்போ இது வந்து நல்லாவே ஆற வேணும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொன்றும் வந்து நல்லா ஆறி இருக்க வேணும். பாருங்கள் இது செட் ஆகிட்டு
நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்கிறேன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து நல்லாவே ஆறின மில்கை இதில் சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் தான் சேர்க்குறேன் இந்த இதுக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி லேயர் எப்படி தடிப்பமாக வர வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு செய்கிறேன்னா, கப்பில் செய்கிறேன்னா நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்தா தாராளமாக போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு வரும். இது வந்து செட் ஆகிட்டு இப்போ இதுக்குமே வந்து நான் ஆறின ஃப்ரெஷ் மில்கை நான் இதில் சேர்க்குறேன். கப்பில் செய்யக்குள்ள நீங்கள் ஃபர்ஸ்ட் லேயரை நீங்கள் எதில் செய்கிறதா இருந்தாலும் சூடாக சேர்த்தாண்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதோட வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக்கி எடுத்துக்கொள்ளிடும். அடுத்தடுத்து சேர்க்குற ஒரு லேயரும் வந்து நல்லாவே ஆறி இருக்க வேணும். இந்த மில்க்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறித்தான். ஏன்னா அதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏண்டா கொஞ்சம் சூடாக இருந்தாலும் எல்லாமே மெல்ட் ஆகிரும். மெல்ட் ஆகி எல்லாம் ஒன்றாக கலந்துபடும். இதுவும் நல்லாவே செட் ஆகிட்டு இப்போ அடுத்த லேயர் வந்து நான் ப்ளூபெரி ஜெல்லியை இதில் சேர்த்துக்கொள்கிறேன். 3 ஸ்பூன் தான் நான் இதில் சேர்க்குறேன். நீங்கள் ஜெல்லியை சேர்க்கக்கூட இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை திருப்பி போட்டே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஹோல்ஸ் வில பார்க்கும். நீங்கள் மெதுவாக சேர்க்குறேன்னா மெதுவாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்போயும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதையுமே வந்து 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள் இதுவும் வந்து செட் ஆகிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து திருப்பியும் நான் வந்து மில்கை சேர்க்குறேன். இதே மாதிரி நீங்கள் லேயர் லேயராக போட்டு உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலர் சேர்த்துக்கொள்ளலும். கஸ்டமர் 3 கலர் சொன்னனால அவங்களோட சாய்ஸ் தான் இந்த கலர்ஸும். அதனால் வந்து நான் 3 கலரில் 5 லேயர்ஸ் நான் சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்து ஒரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நான் வந்து இந்த புடினில் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறையவே இருக்கு. ஏன்னா வந்து நிறைய சொதப்பல்கள் எல்லாம் பிகினிங்கில் நடந்திருக்கு எனக்கு. நான் வந்து சூடாக மில்கை ஊற்றி எல்லாமே ஒண்டா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த புடின் மட்டும் இல்லை, நிறைய புடினில் வந்து நிறைய சொதப்பல்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்காமல் இருக்க வேணுன்றதுக்காக தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் செஞ்சால் தான் எங்களுக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸால் தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லித்தர வேணும்னு நினைக்கிறேன். இப்போ இதையுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆகுறதுக்கு வச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள் அது வந்து முடிஞ்சிட்டு அது எல்லாத்தையுமே நான் லேயர்ஸ் லேஸாக ஊற்றி வச்சுட்டேன். அது இப்போ செட் ஆகிறது மட்டும்தான் இருக்கு. இப்போ இதுக்கு வந்து திருப்பியும் லேயர் லேயராக நாங்கள் சேர்க்க வேணும். மில்க் போட்டதும் வந்து நல்லாவே செட் ஆகிட்டு இப்போ வந்து இதுக்கு அடுத்தது வந்து நான் க்ரீன் கலர் சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையுமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஜெலி புடினில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். நான் முடியுமான அளவுக்கு மிச்சமே நான் வந்து கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுவேன் இன்ஷால்லா. ப்ரௌனி ரெசிபிலையும் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறேன் இன்ஷால்லா, பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இதென்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதையுமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆகிறதுக்கு வச்சு எடுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இந்த கப்பவுண்ட் எவ்வளோக்கு சிஸ்டர் கொடுக்குறான்ட்டு எப்படியுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. இது வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஜெலி வந்து எப்படி எடுக்கிறீங்க, இந்த கப் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்க, அதோடய மில்க் வந்து நீங்கள் மில்க் பவுடர் சேர்க்குறீங்களா, அப்படி இல்லாட்டி ஃப்ரெஷ் மில்க் எடுக்கிறீங்களா, அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ்க்கும் வந்து கணக்கு எழுதிக்கோங்க. நீங்கள் பை பண்ணுற எல்லாத்துக்குமே கணக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கான நீங்கள் உங்களோட ஸ்மார்ட்செல் எல்லாத்தையும் போகிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வேறு வைக்கிறீங்க, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கணக்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கிலோ கேக் நான் செய்கிறேன்டா, அதுக்கு வந்து ஓவனுக்கு வந்து நான் 1 கிலோ கேக்கு 500 சார்ஜ் பண்ணுவேன். அப்படி நான் ஓவனில் போட்டு எடுக்கிறேன்டா, அது எல்லாத்தையும் வச்சு தான் நான் வந்து இதை சொல்லுவேன். நான் வந்து பட்ஜெட்டை சொல்கிறேன் அவங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்த ஜெல்லி பேக்கெட் வந்து சில டைமுக்கு கஸ்டமர்ஸ் வாங்கியும் தருவாங்க. அப்போ வாங்கி தந்தாங்கன்னா நீங்கள் வந்து அதையும் கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் மீதி உங்களுக்கு போகிறது, நீங்கள் கஷ்டப்படுறது, உங்களோட டைம் வேஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ஒரு கணக்கு இந்த கப்புக்கு வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. கடையிலையும் பாருங்கள் இந்த கப்பொண்டு எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளலும். இப்போ எல்லா ஜெலியையும் நான் வந்து செஞ்சிட்டேன். நிறைய விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃப்ரிட்ஜில் காட்டியிருந்தேன் இல்லையா, நான் வந்து கூழை கொஞ்சம் அந்த டைமுக்கு வந்து கூட்டி வச்சேன். அப்போ வந்து 10 மினிட்ஸில் எங்களுக்கு டக் டக்குன்னு சுருக்காக செட் ஆக்கி எடுத்துடலும். இப்போ பாருங்கள் இதையுமே வந்து அப்சைட் டவுன் நான் வந்து திருப்பி எடுத்துட்டேன். பாருங்கள் எங்களோட ஜெல்லி கேக் மாதிரி இருக்கு. இதுவும் வந்து நல்லாவே செட் ஆகிட்டு சின்னவங்க வந்து சரியான ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு சின்னவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு அதே மாதிரி ஃபங்க்ஷன் வந்தாலும் இது மாதிரி செஞ்சு உங்களுக்கு வைக்கலும். ஆனால் வந்து கப்பில் செஞ்சு வைங்க. இது மாதிரி எங்களுக்கு மிச்ச நேரம் வைக்கல, எல்லாம் மெல்ட் ஆகிடும். இது வந்து அப்போவே சர்வ் பண்ணுறதுக்கு தான் நல்லா. பாருங்கள் எங்களோட ஜெலி லேயர் புடின் சூப்பராக செட் ஆகிட்டு இப்போ நான் வந்து எங்களோட ஜெலியை வந்து சின்னவங்களுக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்க போகிறேன். டேஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னான்டா உங்களோட ஷேர் பண்ண வேணும்னு நினச்சேன். இந்த ஜெலி வந்து நேச்சுரலாகவே அந்தந்த ஃப்ளேவரில் உள்ளது,
சீனியெல்லாம் கணக்காக போட்டு அந்த மாதிரி தானே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஜெல்லியை செஞ்சு கொள்ளலாம். அப்போ டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இனிப்பு தன்மை இன்னும் கொஞ்சம் கூடையாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம்ண்டா அப்படி செஞ்சுக்கோங்க. இப்போ எங்களோட கப் எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ இதுக்கு வந்து லிட்டை போட்டுட்டு லிட்டெல்லாம் மூடி கஸ்டமர் வந்தால் நான் இதை திருப்பியும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். கஸ்டமர் வந்தோடனே கொடுக்குறதுக்கு தான் இருக்கு. எங்களோட ஜெல்லியும் கப் எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜெல்லி கப்பும் பாருங்கள், நான் வந்து 10 கப் தான் அவங்க கேட்டிருந்தாங்க, நான் வந்து 12 கப்புக்கு செஞ்சு கொண்டேன். மீதியை வந்து அந்த டிரான்ஸ்பேரண்ட் அந்த பாக்ஸில் வந்து நான் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். என்ன சரி உங்களுக்கு கேள்வி கேட்க வேணும்டா, நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இன்ஷால்லாம் முடியுமான அளவுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதோடு வந்து இன்னும் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ண வேணும்னு நான் நினச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் மை அண்ட் வேர்ல்ட் ரெசிபீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.